அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். உடல் உறவு கொள்கிற போது, மனைவி ஒரு உடல் உறவு கொள்கிற போது வயாக்ரா மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள், இப்படியான மாத்திரைகள் வயாக்ரா போன்ற வேறு பல மாத்திரைகள் எல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொதுவாக வந்து இஸ்லாத்திலே வந்து தடை செய்யப்பட்ட காரியங்கள் அல்லாத எதையுமே உடல் உறவின் போது நாங்கள் செய்யலாம். அந்த அடிப்படையில் வந்து உற்சாகத்தை தரக்கூடிய அடிப்படையில் வந்து நாங்கள் ஏதாவது இப்படி மாத்திரைகளை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அது எந்த ஒரு பெயரை கொண்டிருந்தாலும் தன்னுடைய இன்பத்தை, அதாவது உடலுறவின் போது ஆர்வத்தை தூண்டக்கூடிய உண்டாக இருக்குமாக இருந்தால் அதனை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விடயம் எங்களுக்கு உடலுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றிருக்குமாக இருந்தால், எங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அவைகளை தடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா லரர வலா லிராரா, தன்னையும் அழித்து கொள்ளக்கூடாது பிறரையும் அழிக்கக்கூடாது. அப்போ அதனால் வந்து ஒரு சாரார் பயன்படுத்துகின்ற அந்த மாத்திரை இன்னொரு சாராருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தவும் கூடாது. அதே நேரத்தில் வந்து அல்லாஹு தஆலா மல்குரு அலை சொல்கிறான், அழிவின்பால் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படி ஏராளமான செய்திகள் வந்து தங்களை தாங்கள் அழித்துக் கொள்வது, தங்களை தாங்கள் மாய்த்து கொள்வது, அதே போன்று இப்படி அநியாயம் இழைத்து கொள்கிற விடயங்கள் எல்லாம் இஸ்லாம் வந்து தடை செய்கிறது என்ற அமைப்பில் உடலுறவு கொள்கிற போது நாங்கள் எங்களுக்கு விரும்பிய விடயங்களை பயன்படுத்தினாலும் மார்க்கம் அனுமதித்த விடயங்களை நாங்கள் பயன்படுத்துவதில், இப்படி உற்சாகமான பானங்கள் அதே போன்று மாத்திரைகள் பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.